வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சத்தான அரைக்கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தேடு, சுவை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு உடம்புக்கும் நல்லதாகவும் இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கட்டு அரைக்கீரையில் நான் வந்து கால் கட்டு தான் வந்து எடுத்துருக்கேன். அந்த கால் கட்டு வந்து எடுத்து ஆஞ்சிட்டு நல்லா அஞ்சாறு தடவை தண்ணி ஊற்றி கழுவிடணும். ஏன்னா இதில் சிறு மணல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதனால் நல்லா கழுவிட்டு அரிஞ்சிக்கோங்க. அரிஞ்சு இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 50 ml. நீங்கள் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ, கடலை எண்ணெயோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலோ, அது கூட நல்லெண்ணெய் ஒரு 25 ml நல்லெண்ணெய். இப்போ அது ஒரு 50, இது ஒரு 75 ml எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுந்து போடுங்க. பாருங்கள், நல்லெண்ணெய் சேர்க்கவே கொஞ்சம் அந்த நுரை வருது பாருங்கள். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வெந்தயம், அதே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சீரகம், மிளகு ஒரு 10-15 மிளகு போட்டுக்கோங்க, வெங்காயம் 2 வெங்காயம், இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் நல்லா 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கி விடணும். நம்ம கீரை சேர்த்து செய்கிறதுனால இந்த குழம்புக்கு கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் அது சேர்த்துட்டிங்கன்னா அந்த கீரையோட ஃப்ளேவர் நமக்கு வந்து கிடைக்காமல் போயிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் எந்த கீரை செய்தாலும் சரி தான், கீரையோட ரெசிப்பியில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்காதீங்க. சரி, இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி, தக்காளி விற்கிற விலைக்கு நீங்கள் ஒன்று போட்டால் கூட போதும். நல்லா பெரிய சைஸ் பூண்டு, நல்லா ஒரு 10-12 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இந்த பூண்டு தக்காளி ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். வதங்கட்டும். தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமே கம்மி பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நல்லா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அது அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வரட்டிடுங்க. இப்போ புளித்தண்ணி. புளித்தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. கீரை சேர்க்கறதுனால ரொம்ப புளி வந்து தேவையில்லை. ரொம்ப புளிப்புத்தன் அதிகமாகி போயிடுச்சுன்னா நமக்கு அந்த கீரையோட ஃப்ளேவர் கிடைக்காது. அதனால் சின்ன நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அந்த சைஸுக்கு புளியை ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு இன்னும் வந்து தண்ணி வந்து வைக்கணும். இன்னும் ஒரு 700 ml நீங்கள் தண்ணி வைக்கணும். 500 ml புளித்தண்ணி, 700 ml தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 200 ml வந்து நமக்கு கொதிக்கும் போது போயிடும், ஆவியாக போயிடும். ஒரு 1 லிட்டர் நமக்கு குழம்பு கிடைக்கும். இப்போ உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்தாச்சு, கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க, கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், குழம்பு வந்து கொதிக்குது, ஒரு கிளறி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் கண்டினியூவாக கொதிக்கணும் ஹை ஃப்ளேமில். சின்ன பர்னராக இருந்தால் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, பெரிய பர்னராக இருந்தால் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணுங்கள். ஒரு 20% ஃப்ளேமை கம்மி பண்ணுங்கள். மூடக்கூடாது, மூடாமல் இருந்தால் தான் ராஸ்மலெல்லாம் வெளியேறும். 20 நிமிஷம் கண்டினியூவாக கொதிக்கணும். கொதிக்கட்டும், 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் கிளறி விடுங்க. பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா கொதிச்சு இப்போ அளவே வந்து கம்மியாக இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நாம் வந்து சுத்தப்பட்டி வச்சுருக்கிற கீரையை சேர்க்குறோம். இந்த கீரை சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம், அதாவது நான் மொத்தமாக 20 நிமிஷம் சொன்னேன் இல்லையா, 15வது நிமிஷத்தில் இந்த கீரையை சேருங்க. கீரை சேர்த்த அப்புறம் இது 5 நிமிஷம் வந்து கொதிச்சதுன்னா போதும், கீரை வெந்துடும். நான் சொன்னது போல் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், கீரை சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல சுவையான கீரை குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், சத்து நிறைந்த கீரை குழம்பு சீக்கிரமாகவே நம்ம வந்து செய்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
அற்புதமாக இருக்குது. அந்த கீரையோட ஃப்ளேவரு அந்த பூண்டோட ஃப்ளேவரு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து தொட்டுக்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பளம் இல்லை ஒரு கஞ்சி வத்தல் இருந்தாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா ஒரு மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா அட்டாசமாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே செய்து கொடுங்க. அரைக்கீரை மட்டும் கிடையாது, முளைக்கீரை, தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை கூட நீங்கள் சேர்த்து இந்த குழம்பு நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.